السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی سیدنا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு வந்தடைந்து விட்டன. இறைவன் திருக்குர்ஆனிலே கூறுகிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக என்று கூறிவிட்டு 10 இரவுகளையும் இறைவன் குறிப்பிட்டு சத்தியமிட்டு கூறுகிறான். இறைவன் அந்த குறிப்பிட்ட 10 இரவுகள் என்பது நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களிலே எந்த ஒரு மனிதர் அதிகமான நல் அமல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் மற்ற காலங்களில் வழங்கும் நன்மைகளை விட இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே அந்த முதன்மையாக வரக்கூடிய அந்த 10 நாட்களிலே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களுக்கும் இறைவன் இரட்டிப்பான அதிகமான நன்மைகளை வழங்குவதாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் கூறி தந்திருக்கிறார்கள். அருமையான நேயர் பெருமக்களே, குறிப்பாக அந்த 10 நாட்களில் இரவு நேரத்திலே எந்த ஒரு மனிதர் அதிகமான அமல்களை கண்விழித்து இபாதாத்துகளில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுக்கு இன்னும் மிகுந்த சிறப்புகளை இறைவன் தந்து அருள் புரிகிறான். ஏனென்று சொன்னால், துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்பது சாதாரண ஒரு மாதமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த மாதத்திலே இறைவன் தன் அருள்களையும் தனது பரக்காத்துகளையும் இறக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டவர்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள். ஆகையினால்தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள், இந்த 10 நாட்களிலே 10 இரவுகளிலே எந்த ஒரு மனிதன் தமது வாழ்க்கையிலே தமது நேரங்களை அடைந்து அதற்குண்டான அமல்களை செய்து இறைவனின் பொருத்தத்தை பெறுகிறார்களோ, அவர்கள் ஜிஹாதிற்கு சென்று அவர்கள் தியாகம் செய்த நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை பெற்றவராக ஆக முடியும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அருமையான நேயர் பெருமக்களே, இது ஒரு சலுகை தான், ஒரு ஆஃபர். ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம் என்று சொன்ன உடனே எவ்வளவு ஆசையோடு அதை விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இறைவன் கூறுகிறான், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே இருக்கக்கூடிய அந்த 10 நாட்களிலே நீங்கள் உங்களுடைய நேரங்களில் அதிகமான அமல்கள் செய்வதற்கு, தொழுகுவதற்காக வேண்டி, திக்ர் சலவாத்துகள் ஓதுவதற்காக வேண்டி, குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி, நல்ல விஷயங்களை பேசுவதற்காக வேண்டி உமது நேரங்களை நீங்கள் கழித்தீர்கள் என்று சொன்னால், இறைவன் உங்களுக்கு அதிகமான கணக்கில்லாத நன்மைகளை வாரி வழங்குவதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி தந்திருக்கிறார்கள். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் இப்போது வந்திருக்கிறது. துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்கள் இப்போது நம்மிடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அடுத்த வருடம் வருகிற துல்ஹஜ்ஜுடைய அந்த முதல் 10 நாட்கள் நமக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. நாம் அடுத்த வருடம் உயிரோடு இருப்போமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை வழங்குவானாக, ஆரோக்கியமான நிலைகளை தந்தருள் புரிவானாக. அருமையான நேயர் பெருமக்களே, கொஞ்சம் யோசியுங்கள். துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில், சிறப்பிற்குரிய நாட்களில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அதிகமான அமல்கள் செய்வோம், சுன்னத்தான நோன்புகளை நாம் நோற்கலாம், அதில் தவறு கிடையாது. ஆகையினால இந்த 10 நாட்களிலே நாம் அதிகமான நல் அமல்கள், குறிப்பாக இரவு நேரங்களிலே தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுகலாம், இரவு வணக்கங்களிலே ஈடுபடலாம். அத்தகைய அமல்களில் ஈடுபடுகிற பொழுது இறைவனின் பரக்கத்தும் இறைவனுடைய அருள் பார்வையும் நம் மீது கிடைக்க இருக்கிறது. புனிதமான ஹஜ்ஜுடைய காலமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால நாம் தொடர்ந்து அமல்கள் செய்வோம். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போனவங்க தான் அமல் செய்யணும், அவங்க செஞ்சுட்டா போதும், நம்ம வீட்டில் சரியாக இருந்துக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அதனால் வீட்டில் உள்ள மக்கள் இங்கே செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அதிகமான நல் அமல்கள் செய்யக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்வோம். அதற்கு இறைவன் நமக்கு நேரங்களிலும் காலங்களிலும் பரக்கத்து செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.